வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நாளையில இருந்து தூங்க இருக்கிற ஐபிஎல் ஆட்டத்தை இப்போ தடுத்து நிறுத்தும் விதமாக இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஒரு புது முடிவை பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் ஆட்டங்களையும் அதே போல் இந்திய கிரிக்கெட் ஆட்டங்களையும் விமர்சித்தும் பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாமல் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். நாளையோட பார்த்தீங்கன்னா 12th ஐபிஎல் சீசன் ஆட்டங்கள் வெற்றிகரமாக சென்னையில் துவங்க இருக்கு. இப்படி இருக்க இதுக்கு முன்னதாக தீவிரவாத தாக்குதல் இந்தியாவில் நடத்தப்பட்டதால் அப்போ பாகிஸ்தானில் நடந்துகிட்டு இருந்த பிஎஸ்எல் அப்படிங்கிற T20 ஆட்டத்தை இந்தியாவில் இனி ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு இந்திய கிரிக்கெட் வாரியம் அவங்க தடை விதிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இப்போ நம்ம இந்தியாவில் நடக்க இருக்கிற இந்த ஐபிஎல் ஆட்டங்கள் எல்லாத்தையுமே பாகிஸ்தானில் ஒளிபரப்ப முடியாது அப்படின்னு இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அவங்க திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ விளையாட போகிற இந்த ஐபிஎல் ஆட்டங்கள் மூலியமாக வர உலகக்கோப்பை ஆட்டங்களில் நிச்சயமாக இந்திய அணியால் சிறப்பாக செயல்பட முடியாது. அதே போல் ஐபிஎல் கிரிக்கெட் ஆட்டங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுதோ அந்த அளவுக்கு இந்திய கிரிக்கெட் வளர்ச்சி அடையாது அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அவங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அவங்க ஏற்படுத்தியிருந்த அந்த கோர தாக்குதலின் விளைவாக தான் இந்திய கிரிக்கெட் வாரியம் அவங்க பிஎஸ்எல் ஆட்டத்தை இந்தியாவில் ஒளிபரப்ப தடை விதிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க இதோட பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அவங்க நிறுத்திக்காம நம்ம தோனி அவர்கள் ஆர்மி கேப்பை வழங்கினதை விமர்சிக்கிறதும், அப்புறம் ஐபிஎல் ஆட்டத்தை நாங்கள் பாகிஸ்தானில் ஒளிபரப்ப மாட்டோம் அப்படின்னு தெரிவிக்கிறதும், அப்புறம் நம்ம இந்திய கிரிக்கெட் அணியையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விமர்சிக்கும் செயலில் தான் இப்போ பாகிஸ்தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, வர ஜூன் மாதம் 16th உலகக்கோப்பை ஆட்டங்களில் இந்தியாவும் பாகிஸ்தானும் நேருக்கு நேராக மோத போகிறதால இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியை சீண்டி விட்டுக்கிட்டோம் அப்புறம் விமர்சிச்சுக்கிட்டோம், இந்த மாதிரியான மோசமான செயலில் இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த செயல் எல்லாத்துக்குமே நிச்சயமாக வேர்ல்டு கப்பில் நம்ம இந்தியன் டீம் தக்க பதிலடி கொடுக்க தான் போகுது. ஸோ இப்போ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.